ஹாய் ஓல் வெல்கம் டு மேன்ஸ் வேர்ல்ட் தமிழ் இன்னைக்கு வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்குது ஒன் இயராக நான் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேடி இருக்குதுன்னு நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா யாராவது ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ண போறேன் இல்ல ஹேர் ட்ரான்ஸ்லான் பண்ணுறதுக்காக டாக்டர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க எப்படி அந்த ப்ரொசீஜர் இருக்கும் என்னென்னலாம் பண்ணுவாங்க அந்த ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கிற எல்லா டவுட்ஸுக்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும் இல்லை ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் மறுபடியும் என்ன சொல்லிடுறேன் நான் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான் டெக்னீஷியன் டாக்டர் இல்லை எந்த விதத்துலையுமே ஹேர் டிரான்ஸ்பிளான் எனக்கு சம்பந்தம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூப்களை நான் பார்த்த வீடியோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு மட்டும் தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க எப்போவுமே இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்க ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்கள் எதுக்காக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்னாலேயே உங்களால் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹெரிடிட்டியாக இருக்கிறது மட்டும்தான் தலை எழுத்தே நீட்டு நீங்கள் பிறக்கும் உங்களுக்கு ஹேர் முடி இல்லாமல் பிறக்கும்ன்ட்டு உங்கள் ஜீனில் எழுதி வச்சிருவாங்க இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் ஆகலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா என்னோடய வேலையில் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் போயிட்டு வர பொல்யூஷன்னாலே உங்கள் ஹேரில் வந்து நிறைய டஸ்பாட்டுகள் உட்காந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வழக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளன் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இவ்வளோ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இருக்காது சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நீங்கள் அதை க்யூர் பண்ணிடலாம் பேசிக்காகவே இந்த ஹேர் ரெசிடிங் இல்லை ஹேர் க்ரோத் கம்மியாகிறது காரணமே இந்த ரூட் இருக்குல்ல ஹேர் ரூட்டு அதுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள்லருந்து வரக்கூடிய அந்த ரத்த நாழங்கள் வந்து சரியாக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனும் ஊட்ட சத்தியும் உங்கள் முடிக்கு தரலைன்னா அது அந்த மாதிரி பிடுங்கிட்டு போயின்னே இருக்கும் இப்படி போன முடிய நீங்கள் என்ன தான் ஜெனட்டிக் இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் வாவனால் வரவே வராது ஜெனட்டிக்காகவே உங்கள் ஜீனில் அந்த மாதிரி கோடு இருக்கிறனால ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காகவே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் நான் ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்ட் எடுத்திருந்தேன் இன்னியோட என்னோடய ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்ட் எடுத்து நைன்ட்டி த்ரீ டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் அந்த பிக்சர்ஸை தான் நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்னோடய ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னுட்டு பிஆர்பி கூட எடுக்காமல் இந்த ரிசல்ட் எனக்கு கிடச்சது எனக்கு ரொம்பவே ச ஹாப்பியாக இருக்குது நான் இந்த வெனஸ்டே போயிட்டு பிஆர்பியும் பண்ணலான் இருக்கேன் பிஆர்பி பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் ஓகே ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட ஹேர் லைன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு போங்க இல்லைனாலும் பரவாயில்ல அங்கே இருக்க டாக்டர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்படி இருக்குது அப்படின்றது அங்கே போயிட்டு டிசிஷன் எடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுவுமே வெல் அண்ட் குட் உங்களுக்கு ஹேர்லைன் வைக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்க முடியெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணாதானே உங்கள் மண்டை முழுசாகவே தெரியும் அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க முழு ஹெட்டையுமே ட்ரிம் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக ஷேவ் பண்ணவே மாட்டாங்க பண்ணவும் கூடாது ஏன்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸை எடுக்க முடியாது தான் உங்களுக்கு ஹேர்லைனை கரெக்டாக டிசைன் பண்ணுவாங்க இதுதான் பர்மனெண்ட்டாக உங்கள் லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்டைலுன்னு சொல்லிக்கலாம் ஹேர் ஸ்டைல்னால் ஹேர்லைன் ஸோ இந்த ஹேர்லைனை நீங்கள் இருந்தே டிசைட் பண்ணிட்டு போகலாம் இல்லை அங்கே போனால் டாக்டர் இந்த மாதிரி ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணி கரெக்டாக உங்கள் பால்னஸ் கேத்த மாதிரியும் கிராஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஹேர்லைனில் மார்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கண்ணாடி எடுத்து காட்டுவாங்க உங்களோட முகம் வந்து இப்படி தான் இருக்கும் ஹேர்லைன் வரைஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு சம்மந்தமானிட்டு அதை ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ தான் மெயின் பிக்சருக்குள்ளே போகிறோம் ஹேட் ட்ரான்ஸ்பிளான் இந்த ஹேர்ட் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அனஸ்தீஷியா கொடுப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹோல் ப்ரொசீஜருமே பெயின்லெஸ்ஸாக தெரியும்னுட்டு பட் இந்த இனிஷியலாக ஃபியூ ஒன்று ஒரு ஊசி கிடையாது ஒரு அஞ்சாறு ஊசி வந்து கண்டினியூஸாக போட்டால் தான் இந்த அனஸ்தீஷியா ஃபுல்லாக அவங்க மண்டை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுன்றதுக்காக அவ்வளோ இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படி இன்ஜெக்ஷன் போடுறப்போ உங்களுக்கு பெயின் வந்து பயங்கரமாக இருக்கும் அட்லீஸ்ட் மைல்டாக இருக்கும் அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து எனக்கு வந்து ரொம்ப ஹையாகவே இருந்துச்சு அப்போது இருக்கிற அந்த பெயினை வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அந்த ஒரு டூ மினிட்ஸ் கேப்பு அதுக்கடுத்து எல்லாமே என்ன பண்ணாலும் உங்களுக்கு மறுத்து போன ஃபீல் தான் இருக்கும் எதுவுமே தெரியாது பட் சென்ஸ் உங்களால் உணர முடியும் தொடுறது அதெல்லாம் உணர முடியுமே தவிர பெயின் மட்டும் உணர முடியாது நீங்கள் கான்ஷியஸாக தான் அந்த ஃபோர் ஹவர்ஸும் இருப்பீங்க இல்லை உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுற எல்லா டைமுமே நீங்கள் ரொம்ப விழிப்போட தான் இருப்பீங்க எங்கே தொட்டாலும் உங்களுக்கு தெரியும் பட் பெயின் தான் இருக்காது சில ஹாஸ்பிட்டலில் நம்பிங் ஆயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதை எல்லா இடத்துலையும் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு தெரியாது அனஸ்தீஷியா போட்ட ஒரு கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட கிராஃப்டெல்லாம் அவங்க எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ தான் வந்து உங்கள் டொனார் ரீஜனில் எவ்வளோ கிராஃப்ட் எடுக்கணுன்றதை உங்கள் அதுவுமே உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஃப்ட் த்ரீ தௌசண்ட் கிராஃப்ட்னுட்டு இப்போ இதுதான் வந்து பஞ்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் முடி எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த முடியோடைய ஓட்டை போடுவாங்க ஓட்டை போட்டால் தான் அந்த முடியை வெளியே எடுக்க முடியும் ரூட்டோட அப்புறம் அந்த ஓட்டை போட்ட இடத்துல முடி வளருமானா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வளராது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க லாஜிக்கலாகவும் வேரோடு எடுத்த முடி வந்து கண்டிப்பாக வளராது ஸோ இப்படி எடுத்த உடனே அந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சி போயிடுமான்னா பக்கத்தில் இருக்க முடி வளர வளர உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து தெரியாது இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறதுனால தான் அவ்வளோ பெரிய ஓட்டை மாதிரி தெரியுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட முடியை எடுத்துங்க பேக்கில் நைன்டி டேஸ் ஆச்சு முடி நல்லா க்ரோ ஆகிடுச்சு இந்த ஓட்டெல்லாம் இருக்குமான்றது உங்களால் உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு அனஸ்தீஷா கொடுத்ததுனால இந்த மாதிரி குத்துறப்போ கூட உங்களுக்கு எந்த வழியுமே உங்களால் உணர முடியாது பட் குத்துறாங்க லைட்டாக தொடுறாங்க அந்த மாதிரி ஃபீலெல்லாம் உங்களுக்கு இருக்கும் நாற்று நடுறதுக்கு எப்படிலாம் ஒரு கலையெல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த கலையை இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளான் இம்ப்ளான் பண்ணுவாங்களோ இங்கேயுமே அதுக்காக தான் எடுக்கிறாங்க இப்போ இங்கே இருக்க முடியெல்லாம் பேரோடு பிடுங்கி பிடுங்கி ஒரு சொல்யூஷன்லாம் அவங்க சேகரித்து வச்சுக்கிறாங்க இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிராஃப்ட் எடுக்கிறதுக்கான டைம் வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் எவ்வளோ கிராஃப்ட் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க எவ்வளோ வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்காக வைக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் இப்படி எடுக்கிற கிராஃப்டில் தான் உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறதுனால இது எந்த இடத்துல ரொம்ப வெல்த்தியாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கோ அந்த இடத்துல இருந்து மட்டுந்தான் இந்த மாதிரி எடுக்க முடியும் உங்கள் மண்டையில் மட்டும் இல்லை உங்கள் இருந்தும் இந்த மாதிரி எடுக்கலாம் செஸ்ட் ஹேர் பியூபிக் ஹேர் அந்த மாதிரி எந்த ரீஜியன்ஸ்லையுமே ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கக்கூடிய டொனார் ரீஜனில் இருந்து அவங்க இந்த மாதிரி அனஸ்தீஷாக கொடுத்து ஒரு ஒரு ஹேரையாக அவங்க வந்து எடுத்து சேகரித்து வச்சுப்பாங்க இஸ் பிகாஸ் அதை ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி டொனார் ரீஜனில் ஹேர் கிராஃப்ட் இல்லாதப்போ தான் உங்களால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ண முடியாத சூழ்நிலை உருவாயிடும் அதனால் உங்கள் கிட்ட எப்போ டொனார் வந்து நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ உங்கள் ஹெட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே கிராஃப்ட் எடுக்கிறதுக்காக பண்ணுறப்போ இப்படி தான் இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இப்போ எடுத்த கிராஃப்ட் எல்லாத்தையுமே இம்ப்ளான் பண்ணணும் ஒரு இடத்துல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் முடி வளரலையோ அங்கெல்லாம் இம்ப்ளான் பண்ணணும் அது பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு முன்னாடி மண்டையிலையுமே படுக்க வச்சுட்டு உங்களுக்கு அனஸ்தீஷா தருவாங்க இப்பயும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு அனஸ்தீஷா கொடுக்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு அஞ்சாறு இன்ஜெக்ஷனாச்சு போடுவாங்க நீங்கள் அந்த பையனை டாலரேட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் உங்களால் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்டே பண்ண முடியும் வைக்காத மாதிரி ஊசி போடுறது அந்த டாக்டர் கையில் தான் இருக்குதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு டைப் ஆஃப் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து ஒரு சஃபைய டூல் வச்சோ இல்லை ஒரு கத்தியை வச்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கத்தியை விட சஃபைய டூல் பெட்டரான ஆப்ஷன் தான் ஸோ உங்களுக்கு அந்த கீரி அந்த இடத்துல எவ்வளோ ஆழமாக உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் போகணுமோ உங்கள் ஹேரை கிராஃப்ட் உள்ளே நட்டு வைக்கணுமோ அந்த மாதிரி கீரி வைக்கிறது தான் எஃப்யூவி மெத்தடுன்னுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஸோ இதுதான் ரெகுலராக எல்லா எல்லா சர்ஜரிஸ்லுமே அவங்க பண்ணுறது டிஎச்சேன்றது எனக்கு தெரிஞ்சு புதுசாக நான் அதை தேடும் தான் இருந்துச்சு அது என்னதுன்னா ஒரு டூல் அது உள்ளே வந்து முடியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஏர் கிராஃப்ட் எடுத்தாங்களோ டொனாரில் இருந்து அதை டைரெக்டாக உங்களுடைய ஹேரில் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி விடுவாங்க ஒரு ஒரு ஹேருக்கும் ஸோ உங்களுக்கு எஃப்இ வேணுமா இல்லை டிஹெச்ஐ வேணுமா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹே ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணணுமாறதை உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நியூ டெக்னாலஜியை பார்ப்போம் இந்த டிஎச்ஐ டூலுன்றதுக்குள்ளே ஒரு ஒரு கிராஃப்டையுமே இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த டிஹெச்ஐ டூலையே நம்ம மண்டைக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த டிஎச்ஏ டூலோடைய பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி டேரெக்டாக போடுறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கேப் வேணும் ஒரு ஏர் கிராஃப்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே ஹோல் போடணும் அப்படின்லாம் இல்லை இதுலயே நீடுல் மாதிரி இருக்கிறதுனால அதில் டேரெக்டாக அந்த கிராஃப்டை வந்து உள்ள வைக்க முடியுது இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா இதில் பார்த்திங்கன்னா யாராச்சும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணணுன்னா அவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு பெருசாக ஷேவ் பண்ணுன்னுட்டு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை டேரெக்டாக எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும் எங்கெங்கெல்லாம் முடி வளரணும்னு அவங்களுக்கு தோணுதோ அங்கே இந்த டிஎச்ஐ டூலில் டூலில் இருக்க ஹேர் ஹேர்க்ராஃப்ட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் இருக்குது ஒரு பெரிய ஆக்டரும் இல்லை ஒரு சின்ன ஆக்டரும் இல்லை ஆக்சுவலாக ஹேக்டர் இல்லை ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீத்திங் பீரியட் அப்படிலாம் எதுவும் தெரியாது எனக்கு இல்லை காமன் மேனுன்றதுனால எனக்கு இந்த மாதிரி சஃபேர் டூலை வச்சு பஞ்சர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எனக்கு கிராஃப்ட் வைக்கிறது தான் எனக்கு நடந்துச்சு இன்னொன்று சொல்லணுன்னா எனக்கு ஆக்சுவலாக அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது டிஎச்ஏ டூல் எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது அண்ட் எல்லா ஹாஸ்பிட்டலையும் காமனாக பண்ணுற ஒரு மெத்தட்னால் இந்த சஃபேர் டூல் மாதிரி வச்சு பண்ணுறது தான் இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஹேர் கிராஃப்ட்டுமே உங்கள் தலையில் நடுவாங்க ரெண்டு மெத்தட்லேயுமே ஆக்சுவலாக ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் தான் வரப்போகுது மேபி ஃபாஸ்டர் ஹீலிங் டைம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மெத்தடாலஜி தான் பண்ணாங்க இந்த மாதிரி கிராஃப்டை ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறது என்னை சுற்றியுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் இருந்திருந்தாங்க தண்ணிலாம் ஸ்ப்ரே பண்ணதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப நல்லாவே ஸோ அவ்வளோதான் உங்களோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் நடக்குது இதை தவிர உங்களுக்கு வேறு எதுனா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டில் சந்தேகம் இருக்குது இல்லை யாராச்சும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களை ரொம்ப தொல்லை பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேபி எதனா ஒரு டாக்டர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எதனா இதில் இம்ப்ரூவ் பண்ணலான்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி அட்லீஸ்ட் எனக்கு இருக்கிற ஒரு ஸ்மால் ஆடியன்ஸ்க்கு என்னால் கொடுக்க முடிகிற பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அவங்களுக்கு ஒரு தெளிவான கைடன்ஸும் தரலாம் இன்னும் டூ டேஸில் என்னுடைய ஆ டிரான்ஸ்பிளாண்ட் ரிசல்ட் வீடியோ போட போகிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கங்களேன் இந்த வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம் தேங்க்யூ பாய்